இன்னைக்கு பிரதாப் போத்தன் அவர்களோட இறப்பு நமக்கு மிகப்பெரிய வருத்தத்தை கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நேற்று அதை விட துயர சம்பவம் நடந்தது. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பிரபல தயாரிப்பாளர் ஐஸ்ரீ கணேசனோட அம்மாவும் பிக்பாஸ்ல பிரபலமான வருண் அவர்களோட பாட்டியும் இறந்து போயிருக்கிறாங்க. ஸோ இது அவங்களோட குடும்பத்துக்கு மிகப்பெரிய பேரிழப்பு அப்படின்னு கூட சொல்லலாம். நிறைய பிரபலங்கள் நேரில் வந்து அஞ்சலி செலுத்த, அதில் கார்த்திக் அவர்களும் நேரில் வந்து அஞ்சலி செலுத்திருக்கிறாரு. ரொம்பவே வேக வேகமாக உள்ள வந்து வெளியே செருப்பை கலட்டி விட்டு மாலை போட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கே இருக்க எல்லாருக்குமே ஆறுதல் எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா அவர் கொஞ்ச நேரம் அங்க இருந்துட்டு அதுக்கப்புறமா கிளம்பி போயிருக்கிறாரு. இந்த வீடியோவும் அப்பவே வைரலாக ஆரம்பிச்சது. நிறைய பேர் அந்த குடும்பத்துக்கு தங்களோட ஆழ்ந்த இரங்கல்களை நேற்று தெரிவிச்சிருந்தாங்க. இப்படி இருக்க இன்னைக்கு காலையில பிரதாப் போத்தன் அவர்களும் இறந்து போயிட்டாரு. அவருக்கு கடந்த சில காலங்களாகவே உடல்நிலை பிரச்சனை இருந்துட்டு இருந்திருக்கு, அதனால அடிக்கடி ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருந்தாரு. இந்த நிலையில இன்னைக்கு அவருக்கு உடல்நிலை ரொம்பவே மோசம் அடைஞ்சு கடைசியில சென்னையில அவரோட வீட்டிலேயே இறந்து போயிட்டாரு. இவரோட இழப்பு தமிழ் சினிமாவுக்கு ஒரு மிகப்பெரிய பேரிழப்பு தான். கார்த்தி அவர்களோட ஒரு சில படங்கள்ல ஒர்க் பண்ணியிருக்கிறாரு, அதுல குறிப்பிட்டு சொல்லக்கூடிய படம்னா அலெக்ஸ் பாண்டியன் படத்தை சொல்லலாம். இப்படி தொடர்ந்து தமிழ் சினிமால அடுத்தடுத்து நிறைய மரணங்கள் நடக்கிறது தமிழ் திரையுலகத்தை மட்டும் இல்லாம தமிழ் ரசிகர்களையுமே ரொம்பவே அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்குது. அது மட்டும் இல்லாம நிறைய பிரபலங்கள் நேர்ல வந்து பிரதாப் போத்தன் அவர்களோட உடலுக்கு தங்களோட ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவிச்சிருக்கிறாங்க. மேலும் ஒரு சிலரோ சோசியல் மீடியாக்கள்ல தங்களோட ஆழ்ந்த இரங்கல்களை பதிவு பண்ணியிருக்கிறாங்க. பிரதாப் போத்தன் அவர்கள் இப்பவும் நிறைய படங்கள்ல நடிச்சுட்டு இருக்கிறாரு. அவரு கேரக்டர் ஆர்டிஸ்டா நிறைய கேரக்டர்களை இப்பவும் ஃபுல்ஃபில் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு கூட சொல்லலாம். இப்படி இருக்க இப்ப அவரோட இழப்பு தமிழ் சினிமா மட்டும் இல்லாம தெலுங்கு மலையாளம்னு சவுத் இந்தியன் சினிமாவுக்கு மிகப்பெரிய பேரிழப்பு அப்படின்னு சொல்லி தமிழ் ரசிகர்களும் அவங்களோட நெருங்கிய உறவினர்களும் திரையுலகினர்களும் நிறைய பேர் இந்த மாதிரியான கருத்துக்களை தொடர்ந்து பதிவு பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. மேலும் பிரதாப் போத்தனோட ஆத்மா சாந்தி அடைய நாமும் நம்ம சேனல் சார்பா நம்மளோட ஆழ்ந்த இரங்கல்களை அவருக்கு தெரிவிச்சுக்கலாம்.